Hi everybody, this is Everest Masala Varangam Anjali Petti, it's me Surya. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட குக்கிங்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கக்கூடிய எம்ஜி ரோடில் தான் இருக்கேன். என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நமக்கு டைம் பாஸ் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நேராக டீ கடைக்கு போவோம். டீ கடை நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் இருக்கக்கூடியது இந்த சாய் பாயிண்டில், இந்தியா ரன்ஸ் ஆன் சாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு சாயானால் எவ்வளோ விற்பனை ஆகுது, ஒரு டீ கடையை எந்த அளவுக்கு நீட்டாகவும் ஹைடெக்காகவும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் பெரிய உதாரணம். வழக்கம் போலவே இன்றைக்கும் ஏகப்பட்ட குக்கிங் பாக்கி இருக்குது, பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக பசிக்குது, லைட் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனால் ஒரு சமோசா ஒரு சாய். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய ஆர்டரை நான் முடிச்சிட்டேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக நான் சாப்பிட்டு வந்துடுறேன், பட் அதுக்குள்ளே நீங்கள் குக்கிங் பார்க்க ரெடியாக இருங்க, நானும் சாப்பிட்டு நேராக குக்கிங் போகிறேன். அங்கே மீட் பண்ணலாமா? வியூவர்ஸ், இப்போ பார்க்கக்கூடியது நம் நாடு சமையல் குக் பண்ணுறதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா வணக்கம் சொல்கிறீங்களா? வணக்கம் அகலமா, எப்படி எப்பவுமே இப்படி தான் சொல்வீங்களா? ஆமாம், தமிழ்நாட்டோட வணக்கமே அப்படி தாங்க சார் இருக்கும். ஓ, ரொம்ப போல்டான பர்சனாக இருப்பாங்க போல் இருக்கு, அடைக்க வாசிக்கணும் போல் இருக்கு. உங்கள் பேருங்க? சுதாங்க சார். சுதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க, என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்க திருப்பி கேட்டீங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பருங்க. என்ன இன்னைக்கு என்ன குக் பண்ண போறீங்க? சோயால வந்து ஸ்வீட் பண்ணலாம்னு இருக்கேன். சோயால ஸ்வீட்டா? ஆமாங்க. ஓ, ரொம்ப டிஃபரண்டான டிஷ்ஷா இருக்கு. ஆமாங்க சார். ஓகே, சூப்பருங்க. சோயா ஸ்வீட் இப்ப செய்ய போறோம். செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் எங்கத்து பாத்துருங்க. நெய், ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல், பனங்கற்கண்டு பொடித்தது, எண்ணெய், உப்பு, சோயா, மைதா மாவு. இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எப்படி நம்ம இது சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஷார்ட்டாக. சோயாவை வேக வச்சு எடுத்து பிழிஞ்சு அதை மிக்சியில் ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு பொடி பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் கீ இல்லைன்னா வெண்ணெய் கூட விட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று போட்டு நல்லா சூடேறினது பின்னாடி அந்த பொடிச்சு வச்ச பொடி பொறிச்ச உடனே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம பனங்கற்கண்டு வச்சுருக்கோம், அந்த பனங்கற்கண்டு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடி அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வதக்கணும், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம எப்போவுமே சால்ட் சேர்த்துவோம், கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கணும். எல்லாமே ஃப்ரை பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதை எடுத்து நம்ம சைடெல்லாம் அப்படியே தான் சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி பண்ணாம மைதாவில வந்து உருட்டி எண்ணெயில போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம், பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தோசை தவால செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இதை வச்சு இதுல ரெடி பண்ண போறேன். நான் மைதாவை வச்சு அதுல அந்த பூர்ண மாதிரி இருக்கிறத வச்சு ரெடி பண்ணி ஆயில்ல பொறிச்சு எடுக்க போறேன். ஓகே, சூப்பருங்க. வழக்கமா நாங்க எல்லாரையும் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சவுண்டா பேசுங்கன்னு சொல்லுவோம், உங்களை கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொல்லும் போல இருக்கு, பட பட படப்படன்னு புரியுறீங்க. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? ஆமாங்க சார். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கணும் சார். ஓகே. தண்ணி வேணுங்க சார்? தண்ணி? ஆமா. ஓகே, அதாவது நம்ம சோயா வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி வேணும். ஓகே. தண்ணி ஊத்தியாச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் சூடேறட்டும் தண்ணி. தண்ணி நல்லா சூடேன உடனே நம்ம சோயா போட்டு நல்லா வேக வைக்கிறோம். இல்ல, ரொம்ப வேக வைக்க கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் இருந்தா போதும். போதுமா? ஓகே ஓகே. சீக்கிரம் அது வெந்துரும். வெந்துரும். சோயா வச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி தோணுச்சு உங்களுக்கு? குட்டீஸ் எல்லாம் நிறைய ஸ்வீட் தான் சாப்பிடுறாங்க நம்ம வீட்டுல, அதனால சரி டிஃபரெண்டா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி செஞ்சோம். நீங்களே செஞ்சதா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடியா கொடுத்தாங்க? அக்கா சொன்னாங்க ஒரு டைம், நான் செஞ்சு பார்த்தேன் வீட்டுல, நல்லா வந்தது. ஓ சூப்பர். ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா? தண்ணி கொதிச்சிருச்சு. சோயா கொடுங்க சார். ஓகே, இப்போ வந்து இதுல எவ்வளவு கிராம் சோயா நம்ம வச்சிருக்கோம்? நான் வந்து 20 பீஸ் போட்டுருக்கேங்க சார். ஓஹோ, 20 பீஸ் மட்டும் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. சோயா வந்து லைட்டா நாம வந்துட்டு வேக வைக்கிறோம். ஆமாங்க சார்.
ஒரு 2 மினிட்ஸ் இருந்தா போதும் சோயா. சோயாக்கு பதில வேற என்ன யூஸ் பண்ணலாம்? நான் வந்து சோயால தான் ட்ரை பண்ணிருக்கேன். பனங்கற்கண்டு போடுறனால சோயால தான் ட்ரை பண்ணிருக்கேன். இங்க பெங்களூர் சைடு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பொட்டுக்கடலை அதெல்லாம் வச்சு செய்யறாங்க, எள்ளு இதெல்லாம் வச்சு செய்யறாங்க. நம்ம சைடு அது கிடையாது. சரி, டிஃபரெண்டா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் சோயா வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நம்ம சைடு, நம்ம சைடு நீங்களே எந்த சைடு? நம்ம தமிழ்நாடு சைடு. இல்ல, தமிழ்நாடு சைடுல எந்த சைடுன்னு கேட்டேன். சேலம். அப்படியா? ஓகே. சேலம் போஷனுக்கு சொல்லவா வேணும். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா தேடி தேடி சாப்பிடுற மக்கள்ல சேலம் மக்களும் ஒருத்தர் இல்லையா? சோயா வெந்திருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பை. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து அது ஆறுன உடனே அதை பிழிஞ்சு மிக்ஸில போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் விடணும். அது பீஸ் பீஸா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரை பண்ணும்போது பீஸா இருந்தா குட்டீஸ் வால்ல சிக்காது. அதுக்காக அந்த மாதிரி பண்றது. அந்த மாதிரி பண்றீங்க. ஓகே. கிரைண்ட் கொடுத்துட்டு அந்த பொடி தனியா எடுத்து வச்சிட்டு நம்ம கடாய் வச்சு அதுல கீ இல்லனா வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். குட்டீஸ் எது அதிகமா விரும்புவாங்களோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சூடாறின பின்ன இந்த சோயா நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கிறத வந்து அதுல போடணும். போட்டுட்டு பனங்கற்கண்டு, ஏலக்காய் தூள், ஏலக்காய் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லீங்களா, அந்த கொப்பரை தேங்காவும் நான் துருவி வச்சிருக்கேன். கொப்பரை தேங்காய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு நம்ம பிசைஞ்சு சப்பாத்திக்கு பிசைற மாதிரி இல்ல பூரிக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுல வச்சு நம்ம இந்த கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்து ஆயில்ல பொரிக்கணும். ஆயில்ல பொரிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோயா வந்துட்டு கொஞ்சம் ஆறின உடனே அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு சோயா வந்துட்டு நம்ம 2 மினிட்ஸ் கொஞ்சம் வேக வச்சிருக்கோம், அது வந்து புளிக்க போறோம் இல்லையா? ஆ, புளிஞ்சு எடுக்க போறோம். தனியா பவுல் குடிங்க சார். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம புளியணும். ஓகே. இந்த pan வெச்சாச்சு. ஓகே. இப்போ oil தேவையா? இல்ல, ghee வேணும். ghee வேணும். ஓகே. ghee காஞ்சிருச்சு. பொடிச்சு வச்ச சோயா வேணும். சோயா நம்ம அரைக்க கொடுத்தது. ஓகே. ஓகே. இந்த பதத்துல வந்துட்டு நாம இது வந்துட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். ஆமா. சோயா இதல சேர்த்துக்கணும். ஓகே. இப்போ பனங்கற்கண்டு கொடுங்க சார். பனங்கற்கண்டு. ஓகே. அடுத்து பனங்கற்கண்டு நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கோம். பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதாவது நம்ம ஒயிட் சுகர் அளவுக்கு வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம். ஆ, பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பனங்கற்கண்டு பொடிச்சத சேர்த்துறோம். இப்போ நமக்கு தண்ணி தேவையில்லை இல்லீங்களா? இல்ல, இதுக்கு தண்ணிலாம் தேவையே இல்லை. கிடையாது. இந்த கற்கண்டு அப்படியே உருகி வரும். ஆமா, பாகு மாதிரி ஆயிடும். அதனால நம்ம தண்ணி சேர்க்கறது இல்ல. ஓகே ஓகே. குக்கிங் தவிர வேற என்னெல்லாம் ஹாபீஸ்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்படினா டான்ஸ்ங்க சார். ஆஹா, அப்படியே படிக்கும் போது ஃபேஷன் ஷோ பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ அதெல்லாம் எதுமே இல்ல, வீட்ல குட்டீஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியா? ஏலக்காய் பொடி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரை பண்ணிருக்கோமா? இல்ல, ஏலக்காய் வறுத்து, வெறும் மணல்ல வறுத்து அதுக்கு அப்புறம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போதும் இல்லைங்களா? ஓகே. சில பேர் ஏலக்காய் அதிகமாக ஃப்ளேவர் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஓகே. அதனால வந்துட்டு ஃப்ளேவர் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வேணும். ஒரு பிஞ்ச் கூட இல்லை, சும்மா ஒரு 20 துகள்கள் இருக்கும் இல்ல அதில். நல்ல தேங்காய் துருவல் எடுத்து கொடுங்க. தேங்காய் துருவலா? ஓகே. இதுவும் வறுத்திருக்கீங்களா என்னங்க? இல்ல, இது வந்து கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அந்த தேங்காய். அதுதான் இதுக்கு யூஸ் பண்ணுமா? இல்ல, இது யூஸ் பண்ணா ரொம்ப நாளைக்கு கூட ஒரு 2-3 நாள் வெச்சுக்கலாம் குட்டீஸ் குடுக்கறனால. வெச்சுக்கலாம். இல்ல, நார்மல் தேங்காய்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். அதுக்காக இந்த தேங்காய் நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்றீங்க. ஸ்வீட் பார்க்கவே செம கலர்ஃபுல்லா இருக்கு இல்லீங்களா? பிரவுன், ஒயிட். என்ன, நம்ம பனங்கற்கண்டு சேர்த்திருக்கோம் இல்லீங்களா, அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. ஓகே ஓகே, சூப்பர். சோயால ஒரு ஸ்வீட் செய்துட்டு இருக்கோம்.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டஃப் பண்ணக்கூடிய விஷயம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து மைதா மாவு வந்து நம்ம லேயர் பண்ணிட்டு, சில பேர் இதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க குட்டீஸ், இல்லை மைதா வச்சு கொடுத்தனா எல்லாம் சேர்த்து கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ கொடுத்தா நாங்கள் அப்படியே சாப்பிட்ருவோம் அதை. நீங்கள் மைதாவில் வச்சு கொடுக்கணும் கூட ஒன்றும் கிடையாது. லேயர் ரெடி பண்ணிட்டு அதல வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம். ஸ்டஃப் பண்ணோம். இதுல லைட்டா ஆயில் தடவும். அதுலயே ஆயில் போடணுமா? அப்பதான் இது ஒட்டாம வரும் நல்லா. ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ள இத ஆறணும்னே எடுத்து வச்சு நம்ம எண்ணெயில பொரிக்கணும். எண்ணெயில பொரிக்க வேண்டியதுதான். ஓகே சூப்பர். இதே மாதிரி நம்ம லேயர் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அச்சு இருந்துச்சு அப்படினா பாக்க இன்னும் அழகா இருக்கும். இன்னும் அழகா இருக்கும். அதுக்காக அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் மைதாவை கரைச்சிட்டு மைதாவை நம்ம தண்ணியட்ட கரைச்சிட்டு அதுல போட்டு அப்படியே எடுத்து போடுவாங்க. ஓஹோ. நம்ம சேல சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குளிப்பணியார சட்டின்னு சொல்றாங்க இல்லீங்களா, அதுல இந்த மைதா மாவுல கரைச்சி இத போட்டு எடுத்து உருண்டை புடிச்சு மைதா மாவுல கரைச்சி அதை அப்படியே ஆயில்ல போட்டு உள்ள இருக்கணும். நம்முடைய அது சோயா ஸ்வீட் வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். பட் அதுக்குள்ள சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்தாங்க. சோயா ஸ்வீட்ஸ் செய்ய செவான் பண்ணி பேன் வச்சுக்கிறோம். பேனில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த சோயாவை லேசாக பாயில் பண்ணி அதை தண்ணி இல்லாமல் புழிஞ்சுக்கிறோம். அடுத்து செவான் பண்ணி பேன் வச்சு நெய் விட்டு நெய் சூடானதும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சோயாவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா அதை கிளறிக்கிறோம். ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பனம் கற்கண்டு வறுத்து ஏலக்காய் தூள் தேங்காய் துருவல் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அதை கிளறிக்கிறோம். கிளறதுக்கப்புறம் அதை தனியாக வச்சுட்டு ஆல்ரெடி மைதா மாவில் நம்ம நெய் உப்பு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை லேயராக நம்ம செஞ்சுட்டு அதில் பூர்ணத்தை அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டவான் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனதும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சுட சுட ஸ்வீட்டான சோயா ஸ்வீட்ஸ் ரெடி. நம்மளுடைய நம்நாடு சமையலில் சோயா ஸ்வீட் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அதை வந்துட்டு குக் பண்ணதே ரொம்ப சூப்பராக குக் பண்ணியிருக்கீங்க. கலர்ஃபுல்லாக அதுவும் வந்துட்டு கடையில் போய் வாங்கின மாதிரியே இருக்குங்க. ஆமா இல்லையா, அந்த சூப்பரா அந்த கலர் கருகவும் விடாம பொன்னிறமா சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதை விட ரொம்ப கவர்ந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண இந்த கார்னிஷிங் தான். சரிங்க சார். ஆமா, இப்ப நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க, நானும் டேஸ்ட் பண்றேன். சரி, எப்படி இருக்குங்க சார்? ரொம்ப அருமையாக செய்திருக்கீங்க மேடம். சரிங்க சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு
ஒரு அருமையான டிஷ்ஷை வந்து எங்களுடைய அஞ்சலிப்படி ஷோக்காக நீங்கள் செஞ்சு காமிச்சதுக்காக நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, என்ன எங்க வீட்டுக்காரருக்கு பர்மிஷன் கிடைக்கல, அவர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. சோ வர்க்கிங் டே அப்படிங்கறதுனால சார் வந்து பார்த்துட்டே இருந்தாரு, இன்னும் ஹாப்பியா. ஆமா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. Thank you so much மேம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சார் வரும்போது இந்த டைம் நாங்க வரோம். அடுத்த டைம் பெங்களூர் வரும்போது அவசியம் நாங்க வரோம். கண்டிப்பா வரணும் சார். சாரி, நாங்க மீட் பண்றோம். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. மீண்டும் ஒரு முறை நன்றி நீங்க புக் பண்ணதுக்காக. Thank you sir. ஓகே வியூஸ், இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு சமையலில் சோயா ஸ்வீட் செய்திருக்கோம். ஆக்சுவலாக சோயா அப்படின்னாவே ரொம்ப சத்தான ஒரு விஷயம். நிச்சயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த டிஷ். இன்றைக்கி வந்துட்டு உணவே மறந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற டிஷ் வந்துட்டு சில்லி கார்லிக் யாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கருணைக்கிழங்கு, தக்காளி, இஞ்சி, பூண்டு, வினிகர், உப்பு, எண்ணெய், மஞ்சள்தூள், காஞ்ச மிளகாய். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐம் கோயிங் டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பேன் வச்சாச்சு. ஆயில், இது வந்துட்டு இந்த பேன் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா இந்த மேட்ச் ஸ்டிக்ஸாக இருக்கிற நம்ம இந்த கருணைக்கிழங்கை வந்துட்டு நம்ம டக்குன்னு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஃபுல்லாக டீப் ஃப்ரைனா ஆயில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி இல்லாமல் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி ஐம் கோயிங் டு டூ இட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஆயில் காஞ்சிருச்சு. ஐம் கோயிங் டு ஆட் த கருணைக்கிழங்கு. நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இதில் வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் கருணைக்கிழங்கு தான். இதுக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஐம் ட்ரைங், அதாவது ரொம்ப ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேணான்னு பார்க்குறேன், அதனால தான் ஷாலோ ஃப்ரைல பண்ணுறேன். பட் உங்களோட ஃப்ளேம் வந்துட்டு ப்ரிட்டி ஹை, நல்ல சூடாக இருக்கணும் கடாயி. அப்போ தான் உங்களால் வந்துட்டு அதை குக் பண்ணாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு லெட் இட் குக். ஓகே, இப்போது நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவை அரைச்சிக்கலாம். ஸோ இதில் நான் ஆட் பண்ண போகிறது ஜிஞ்சர், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய். உங்களுக்கு கலர் அண்ட் காரம் எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த காஞ்ச மிளகாய். அண்ட் இதை அரைக்கிறதுக்கு வினிகர் ஆட் பண்ண போகிறேன். And one or two pieces of the தக்காளி. இது வந்துட்டு இட் கிவ்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு, அதனால் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் தக்காளி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ நைஸ் ரெட் கலர், ஸ்மெல்ஸ் குட். இஞ்சி பூண்டோட வாசனை நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கருணைக்கிழங்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இதை நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஒரு பிளேட்டில். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே கொஞ்சம் ஆயில் இருக்குது, நான் இதிலேயே வந்துட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நம்மளோட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது. ஓகே, அதுக்கு தேவையான அளவு உப்பு. ஏன்னா நம்ம கருணைக்கிழங்குலேயும் உப்பு போடலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பே போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான எவரெஸ்ட் மஞ்சத்தூள். ஜஸ்ட் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோ போனாவே போதும் நமக்கு.
திஸ் டிஷ் இஸ் வில் பி ரெடி ஆக்சுவலாக. அண்ட் இது ஒரு குவைட் டிஃப்ரெண்டான டிஷ் பொட்டேட்டோஸில் வந்துட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மேக்ஸ் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சர்வ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் இதே கருணக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம், சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணலாம். அகேன் அதுக்கு நியூட்ரிஷியஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டன். இப்போ ஸோ நம்மளோட உப்பு, காரம், வினிகர் எல்லாமே இதுலேயே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கை இதில் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நைஸ்லி டாஸ் இட். ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்பைசியாகவும் இது இருக்க வேண்டியதில்லை. அண்ட் மைண்டு நம்ம காஞ்ச மிளகாய் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்துட்டு காரம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வினிகரோட புளிப்பு இருக்குது இல்லையா, ஸோ அந்த டார்ட்னஸ் அந்த பிட்டர்னஸ் அது ரெண்டுமே வந்துட்டு இதுலேயும் இருக்கும். உங்களுக்கு கருணக்கிழங்குலேயே அது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். எதுவுமே இல்லாமலே வந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதை வந்துட்டு இப்போ நம்ம ப்ளேட் பண்ணிக்கலாம். கார்னிஷ்க்கு கொத்தமல்லி. கேன் யூ சர்வ் இட்? தட்ஸ் இட். ஓகே, தேர் யூ கோ, சில்லி கார்லிக் யாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னா ரீகேப் பாருங்கள். சில்லி கார்லிக் யாம் செய்முறை: ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் இஞ்சி, பூண்டு, காஞ்சி மிளகாய், வினிகர், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே பேனில் அரைச்ச பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், வறுத்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சில்லி கார்லிக் யாம் ரெடி. என்ன வியூஸ், சில்லி கார்லிக் யாம் எப்படி பண்ணுறது ரீகேப் பார்த்துருப்பீங்க. நம்ம கருணக்கிழங்கை வச்சு ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ் இது, டிஃப்ரெண்ட்டான இன்னோவேட்டிவான டிஷ் இது உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட ஆல் கேட்ச் யூ நெக்ஸ்ட் டைம். வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். நமஸ்காரம் வணக்கம் ரெண்டும் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. நான் நம்ம ஸ்வீட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்கள் நேம்? ஷர்மிதா. ஷர்மிதா, என்ன பண்ணுறீங்க? ஆமாம், ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர், சூப்பருங்க. தேவையான எலுமிச்சை சாறு, மைதா, முட்டை, எண்ணெய், மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளோர். இங்கே நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உங்களை பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிற ப்ராசஸ் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு மைதா, கார்ன்ஃப்ளோர், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, அதாவது எக்கு, ஆமாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆமேலே லைம் ஜூஸ். லைம் ஜூஸ் இதெல்லாம் ஆக்கிட்டு நான் மேரினேஷன் மாதிரி ஒன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் மாட்டேன். ஓகே, அதாதமேலே இட்ஸ் டீப் ஃப்ரை. டீப் ஃப்ரை. ஓகே, ஸோ நம்ம இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆக்சுவலாக அது கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைவா? ஓகே, ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ண போகிறோம். ஸோ பவுல் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கனுக்கு ஓகே 3 tablespoons ஆஃப் மைதா. மைதா மக்கள்காதரே கம்மி கார ஹாக்கோது, தொடர்ந்து ஜாஸ்தி காரம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். குழந்தைங்க யாராவது சாப்பிடற மாதிரி இருந்தா வேணா காரம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon. 1 tablespoon. அசை எக். எக் எக் ஜஸ்ட் ஹாஃப் கேஜி ஒன் எக். ஒன் எக். ஒன் எக். அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு எக் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சால்ட். சால்ட் எஸ்ட் பேக்கோ அஸ்ட் சால்ட். ஓகே, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். டிரான்ஸ்லேட் பண்ணுறதே அவ்வளோவா போயிடுச்சு. ஓகே, அப்புறம் லைம் ஜூஸா? ஆ, லைம் ஜூஸ். லைம் ஜூஸ்
ஒரு லைம் அப்படியே ஃபுல்லா எடுத்துறோம். நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டிர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்ட் மாட்டுறோம். பேஸ்ட் மாட்டுறோம். மேரினேஷனுக்கு உண்டான process இப்போ செய்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நம்ம 1 hour வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இக சிக்கன்கே கோட் மாட்டுக்கோ. ஓ சிக்கனே கோட் மாட்டுங்க. சிக்கன் பீஸ். சிக்கன் பீசஸ். ஸோ வந்துட்டு நம்ம சிக்கனை வந்து இப்போ கோட் பண்ண போகிறோம். குக்கிங் தவிர வேற ஹாபீஸ்ல தும்பாங்கிறதுல வந்து நீங்க ஹாபீஸ் தும்பாங்க. ஒன் ஹவர் கம்பல்சரி மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் கிறிஸ்பி சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் வச்சிடலாம். ரொம்ப அழகாக சூப்பராக 1 hour மேரினேட் ஆகி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே. ஏற்கனவே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை ரெகுலர் ஆயில். ரெகுலர் ஆயில். இங்க ஆயில் சென்னி ஹீட் ஆபேக்கலோ? ஆ ஹீட் ஆகும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அது எப்படி கேட்டிங்க அப்படினா கார்ன்ஃப்ளேக்ஸ்ல பொடி பண்ணி வச்சிருக்கோம். இத வந்து நம்ம டிப் பண்ணி அதை எடுக்க போறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படினா அந்த கிறிஸ்பி சிக்கன் அப்படிங்க நிறைய இன்னைக்கு குழந்தைங்க நிறைய விருப்பப்படுறாங்க இல்லையா? வெளியில சாப்பிடும்போது எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. உடம்புக்கு ஹெல்தியாகவும் இருக்காது. ஸோ வீட்லயே நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோக்கு இந்த டிஷ் செய்ய போறாங்க. இல்லையா? மேரினேட்டட் சிக்கனை கோட் மாட்டிட்டு ஓகே டீப் ஃப்ரை மாட்டு. டீப் ஃப்ரை மாட்டு. ஜஸ்ட் இது லேசா கோட் பண்ணா ஓகே. கோட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். ஓகே, பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட கிறிஸ்பி சிக்கன் அப்படிங்கிறது இப்போயே கிட்டத்தட்ட பாயில் வந்துருச்சு. அதில் மெயின் மேட்டரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் எக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அது 1 hour நம்ம மேரினேட் பண்ணதுனால தான் இந்தளவுக்கு நமக்கு கிடைச்சது இல்லையா மேம்? ஓகே. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக ஒரு டிஷ் செய்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது யாருக்காவது நம்ம டேஸ்ட் பண்ண கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம யாருக்கு யாரை கூப்பிட போகிறோம்? இப்போ கிட்ஸ் கர்நாடகாலும்ரிச்சு எங்களுடைய வேலையும் மதிச்சு ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. மத்தது கூட பெருசா எங்களுக்கு இல்ல, ஜோயிலா இருக்கும், ஜாலியா இருக்கும். ரெண்டாவது ஆர்டர் பண்ணு சொன்ன ரொம்ப கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ வீட்ல குழந்தைங்க இருக்காங்க, நம்ம டீம் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஆமா, நீங்க ரொம்ப என்ஜாய் மாடுத்துறீரா? சோ ப்ளீஸ் டு இட். கண்டிப்பா கண்டினியூ இட். நிச்சயமா நிச்சயமா. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷோ பண்றோம். அதுவும் உங்கள மாதிரி ஒரு நல்ல கான்டெஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப நாங்க பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அவங்களே சொல்லிடுறாங்க எனக்கு லாங்குவேஜ் சரியா தெரியாது அப்படின்னு. நீங்களும் சொல்றீங்க. ஆக்சுவலி நான் தேங்க் மாட்பேக்கு, ஏக்க நீ கன்வே மாட்டறோ நான் அர்த்தம் ஆக்தா இது பயா இது அர்த்தம் ஆகல அந்த. தேங்க்ஸ் லாட். ஓ தேங்க் யூ, தேங்க்ஸ் சோ மச். சோ எங்க நான் பேசுறதும் புரியாம போயிருமோ நான் நினைச்சிட்டாங்களாமா? பட் ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, புரியுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இப்போ வந்து ஒன்னா கிட்ஸ் வராங்க அப்படி இல்லை அப்படின்னா எங்க டீம்ல கிட்ஸ் தான் இருக்கக்கூடிய வர போறாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீ கேப் பார்க்க போறோம். கிறிஸ்பி சிக்கன் செய்ய பவுல்ல நம்ம மைதா, சோள மாவு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, முட்டை, உப்பு, எலுமிச்சை சாறு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிக்கிறோம். பெரட்டினதுக்கு அப்புறம் ஒரு 1 hour வந்துட்டு அதை மேரினேஷன் பண்ணி வைக்கிறோம்.
சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் நல்லா கோட் பண்ணி அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சுட சுட கிறிஸ்பி சிக்கன் ரெடி. யுவர்ஸ், இன்றைக்கி நம்முடைய சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்டில் கிறிஸ்பி சிக்கன் ரெடியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கார்னிஷிங்லாம் இது சிக்கன் தான் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காகவே எங்கே வந்து சிக்கன் மாதிரி வச்சுருக்கீங்களா? ஓகே, சூப்பர். பேசிக்கலி திஸ் இஸ் அ கிட்ஸ் டிஷ், ஸோ வித் சாஸ் அதில் தின் தரேன். ஓகே ஓகே. ஓ, இது வந்து கிட்ஸ் டிஷ் அப்படிங்கிறதுனால தான் எல்லாம் கிட்ஸாக உட்காந்துருக்காங்க நினைக்கிறோம். நாம் எல்லாருமே டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. ஒரு கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஆல். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்முடைய சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பி சிக்கன் செஞ்சோம். நான் உங்கள் செஃப் பாலு திண்டுக்கல் பொன்ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் டிராகன் சிக்கன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? டொமேட்டோ சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், பூண்டு, முந்திரி பருப்பு, ரெட் சில்லி பேஸ்ட்டு, தேன், சிக்கன், வெங்காயத்தால், இஞ்சி, செலரி, எண்ணெய், வெள்ளை மிளகுத்தூள், உப்பு, சோளமாவு, மைதா, வெங்காயம். தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் காய்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் மைதா, கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர், இல்லை கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் ஆயில் விடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த டிராகன் சிக்கனுக்கு சாஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துருவோம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கார்லிக் போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் கார்லிக்கு, ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் ஆனியன்,
கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சோண்டு செலரி போடுங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சமாக ரெட் சில்லி பேஸ்ட் போடுங்க. ஒரு கரண்டி கொஞ்சம் போட்டால் போதும். அப்புறம் அடுத்தது டொமேட்டோ சாஸ். ஃப்ரை பண்ண கேஷ்நட்டு பாதி போட்டுக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியனு, தேன் மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டிராகன் சிக்கன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணுறோம். இப்போ டிராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஹனி போட்டு எடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஹனி போட்டால் போதும். டிராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் பார்க்குறக்கு முன்னாடி ஒரு ரீகேக் பார்த்துடலாமா? டிராகன் சிக்கன் செய்ய முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சூடாகிறதுக்குள்ளார ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி எடுத்துகிட்டு சூடாக இருக்க ஆயிலில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, இஞ்சி, வெங்காயம், செலரி லீவ்ஸு, ரெட் சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ், முந்திரி, ஸ்ப்ரிங் ஆனியன், சிக்கன், தேன் போட்டு நல்லா கிளறி சூடாக சர்வீஸ் பண்ணால் நம்மளோட டிராகன் சிக்கன் ரெடி. ரீகேப் பார்த்தாச்சு. இந்த டிராகன் சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த டிராகன் சிக்கன் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாளை வேற ஒரு டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க கங்கா. சோ இன்னைக்கு உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டொமேட்டோ சிக்கன். சோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துட்டு வாங்க. சிக்கன், டொமேட்டோ, எவரெஸ்ட் மஞ்சள் தூள், எவரெஸ்ட் தனியா தூள், பட்டை, எலுமிச்சை சாறு, உப்பு, எண்ணெய், கொத்தமல்லி, எவரெஸ்ட் மிளகாய் தூள். டொமேட்டோ சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து உப்பு வந்து நம்ம சிக்கனோட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து
எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து தயிரில் ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமா வந்து லெமன் டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி கூட போடலாம், இல்லைன்னா அரைச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதோட வந்து கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சமா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனா நம்ம டொமேட்டோ சிக்கன் ரெடி ஆயிடும். இது எப்படி பண்ணோம்ன்ற ரீகேப்பை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஒரு pan எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல வந்து பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இதோட எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மிக்சரோட ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இது நல்லா குக் ஆயிட்டு இருக்கும்போது இதோட எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா டொமேட்டோ சிக்கன் ரெடி. டொமேட்டோ சிக்கன் எப்படி பண்ணுன்ற ரீகேப் நீங்க பாத்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ், கண்டிப்பா வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் டிஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். சிட்டில் தென் டேக் கேர், ஸ்மிகங்க, சைனிங் ஆஃப், பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம குக்கிங்ல பாத்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட சூப்பரான குக்கிங் வரக்கூடிய நாட்களையும் இருக்கு. எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஷோவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு மறக்காம ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். நாங்கள் மீட் பண்ணுறோம். வில் மீட் நெக்ஸ்ட் டே. அந்த பார்க்கும் சூர்யா எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பேர்.